ஸ்ரீ குருப்பியோ நம, பரமகுருப்பியோ நம, ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நம. அருகி ஓம். புரந்தரதாசருடைய ஒரு உகாபோகம். இந்த ஒரு நாமசங்கீர்த்தனமாகட்டும், சுப காரியங்களாகட்டும், வைபவங்களாகட்டும், இந்த ஒரு உகாபோகத்தை சொல்லி மங்களம் செய்வது ஒரு விசேஷம். அது சம்பிரதாயமாக விளங்கி வர்றது. இந்த ஒரு உகாபோகத்திலே புரந்தரதாசர் விசேஷமான ஒரு விஷயத்தை, ஒரு பழக்கத்தை, ஒரு தர்ம ஆச்சரணை செய்வதை நம் மனதிலே கொண்டு வர்றார். இந்தின தினவே சுபதினவோ, இந்தின தினவே சுபதினவோ, இந்தின வாரா சுபவாரா, இந்தின தாரே சுபதாரே, இந்தின யோகா சுபயோகா, இந்தின கரணா சுபகரணா, இந்தின கரணா சுபகரணா, இந்து ஸ்ரீ புரந்தர விட்டலன கொண்டாடுவ தினவூ, இந்து ஸ்ரீ புரந்தர விட்டலன கொண்டாடுவ தினவூ, கொண்டாடுவ தினவூ, கொண்டாடுவ தினவே சுப தினவூ. தினம், வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த ஐந்தையும் ஸ்மரணை செய்யக்கூடிய ஒரு விசேஷத்தை பத்தி தாசர் கொடுக்கிறார். பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பஞ்சாங்கம்னா பஞ்சான ஐந்து. ஐந்து விஷயங்களை தினப்படியாக நாம் நினைக்கணும், தினப்படியாக ஸ்மரணை பண்ணணும். அது என்னன்னால் திதி, வாரா, நக்ஷத்ரா, யோகா, கரணான்னு சொல்றோம். திதி அப்படிங்கிறது பிரதமையிலிருந்து ஆரம்பித்து துதியா, திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரயோதசி, சதுர்தசி, பௌர்ணமின்னு. இது சுக்லபக்ஷத்திலே. மீண்டும் கிருஷ்ணபக்ஷத்திலே இதே பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும். ஆக அந்த 15 திதிகள் மாதத்திற்கு இரண்டு வகையாக, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷத்திலே. வாரம் அதாவது வாசரான்னு சொல்றோம். பானுவாசரா, இந்துவாசரா, மங்களவாரா, புதவாரா, குருவாரா, பிருகுவாரா, ஸ்திரவாரா என்று 7 நாட்கள். அந்த 7 நாட்களை வாரா வாசரான்னு சொல்றோம். நட்சத்திரா அப்படிங்கிறது தாரேன்னு சொல்றாரு. தாரேன்னா நட்சத்திரம், தாரானா. நட்சத்திரங்கள் 27, அஸ்வினி, பரணி, கிருத்திகா, ரோஹிணி, மிருகசீர்ஷா, ஆருத்ரா, புனர்வசு, புஷ்யா, ஆஸ்லேஷா, மகா, பூர்வபல்குனி, உத்தரபல்குனி, ஹஸ்தா, சித்ரா, சுவாதி, விசாகா, அனுராதா, ஜேஷ்டா, மூலா, பூர்வாஷாடா, உத்தராஷாடா, ஸ்ரவணா, தனிஷ்டா, சதபிஷா, பூர்வபாத்ரபதா, உத்தராபாத்ரபதா, ரேவதி என அந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம், அபிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதின்னு சொல்லக்கூடிய தமிழிலே 27 நட்சத்திரங்கள். யோகான்னு பார்த்தோம்னால் விஷ்கம்பா, பிரீத்தி,
ஆயுஷ்மான், சௌபாக்யா, சோபனா, அதிகண்டா, சுகர்மா, திருதி, ஷீலா, கண்டா, விருதி, த்ருவா, வியாகதா, ஹர்ஷனா, வஜ்ரா, சித்தி, வெதிபாதா என அந்த யோகங்களை வருஷப்படுத்துறார். கரணான்னு பார்த்தோம்னா பவகரணா, கௌலவா, கிம்ஸ்துக்னா, வணிஜான்னு சொல்லி பல வகையான கரணங்களை வர்ணம். ஆக தினப்படியாக பஞ்சாங்கம், அந்த பஞ்சாங்கத்தினுடைய சிரவணம், அது யுகாதி ஆரம்பத்திலையும் சௌரமானப்படி சித்திரை வருஷப்பிறப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மேஷ சங்கிரமணம் அப்படின்னு சொல்றோமே, அந்த ஒரு சித்திரை வருஷப்பிறப்பு அன்னைக்கும் பஞ்சாங்க சிரவணம்னு பண்றோம். அந்த வருஷத்திலே கிரகங்களிலே யார் ராஜா, யார் மந்திரி, அந்த வருஷத்தில் வரக்கூடிய சுப அசுப பலன்கள், அந்த வருஷத்தில் விசேஷமாக வரக்கூடிய சூரிய சந்திர கிரகணங்கள் போன்றவற்றை எல்லாம் சிரவணம் பண்ணுறது பஞ்சாங்க சிரவணம். அது வருஷ ஆரம்பத்திலே. ஆனால் இந்த பஞ்சாங்கத்தை தினப்படியாக ஸ்மரணை பண்ணுறது கண்டிப்பாக விசேஷம். தினப்படியாக பண்ணக்கூடிய ஸ்நான, சந்தியாவந்தனை, பூஜை, தான தர்மங்கள், பித்ருகாரியங்கள் எல்லாவற்றிலும் அந்த சங்கல்பத்தினோடே இந்த ஐந்து விஷயங்களையும் திதி, வாரா, நட்சத்திரா, யோகா, கரணா, அதை ஸ்மரணை பண்றதுனாலே விசேஷமான பலன்களை சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஸ்ரீ கல்யாண குணாவகம் ரிபுஹரம் துஸ்வப்ன தோஷாபகம் கங்காஸ்நான விசேஷ புண்ணிய பலதம் கோதான துல்யம் ருணாம் ஆயுர்வித்திதம் உத்தமம் சுபகரம் சந்தான சம்பத் பிரதம் நானா கர்மசு சாதனம் சமுச்சிதம் பஞ்சாங்கம் ஆகர்ணியதாம். இந்த பஞ்சாங்கத்தை சிரவணம் பண்றதுனாலே, ஸ்மரணை பண்றதுனாலே துஸ்வப்ன தோஷாபகம் கெட்ட ஸ்வப்னங்கள் விலகிறது, கங்காஸ்நானம் பண்ண விசேஷ புண்ணியத்தை கொடுக்கிறது, கோதான பண்ண புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது, ஆயுர் விருத்தி ஆகிறது, சந்தான சம்பத் நமக்கு கிடைக்கிறது, எல்லா வகையான காரியங்களும் கர்மங்களும் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக ஆகிறதுன்னு சொல்லி விசேஷமான பலன்களை சொல்லியிருக்கார். எவரொருவன் தினம், அதாவது வாரம், திதி, நட்சத்திரா, யோகா, கரணா இந்த ஐந்தையும் ஸ்மரிக்கிறானோ அவனுக்கு ஆயுள், ஆரோக்கியம், வியாதிகள் எல்லாம் பரிகாரமாகி ஆரோக்கியம், பாபங்கள் எல்லாம் பரிகாரமாகி கஷ்டங்கள் எல்லாம் பரிகாரமாகி சர்வ சம்பத்துக்களும் வந்து சேருகிறதுன்னு சொல்லி விசேஷமான பலன்களை சொல்றார். ஏனால் எல்லாவற்றுக்கும் நியாமகன் பகவான், முக்கியமாக காலத்திற்கும் நியாமகன் அவனே அப்படின்னு தாசர் தன்னுடைய இன்னொரு கிருதியிலே அவர் தாந்தோணி, தாந்தோன்றி மலைன்னு சொல்லக்கூடிய அந்த கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேத்திரத்திலே பகவானை, சிறீனிவாசனை தரிசனம் செய்யும் போது ஒரு கிருதியை ரசனை பண்ணி அவரே கொடுக்கிறார். அதிலே சொல்றார், பக்ஷமாசபூனீனே பர்வகாலபூனீனே நக்ஷத்ரயோகதிதி கரணனீனே அக்ஷயவிந்து திரௌபதிய மாணவ காய்த பக்ஷிவாகனதீனரக்ஷகனுநீனே சகலக்ரஹபலனீனே சரசிஜாக்ஷா. சொல்றார், பக்ஷமாசவு நீனே, பர்வ காலவு நீனே, நட்சத்திர யோக திதி கரண நீனே. பா சுவாமி, எல்லாவும் நீயாம் தானப்பா இருக்கே, நீயே இருக்கே. சகல கிரக பல நீனே, எல்லா கிரகங்களுக்கும் பலம் கொடுக்கிறவன் நீனே. கால நியாமக்கனும் நீனே.
பகவான் காலனியாமக்கணம் மற்றமல்ல சர்வ சப்தவாஷ்யன்னு சேஷமாக மத்வாச்சாரியார் தன்னுடைய உபனிஷத் பாஷ்ய கிரந்தங்களில் கொடுத்திருக்கார். அதையே ராகவேந்திரர் தன்னுடைய பிராத சங்கல்ப கத்தியத்திலையும் சொல்றார். லோக்கத்துல என்ன ஒரு சப்தங்கள்னு ஒண்ணு உண்டோ அனைத்தும் பகவானையே குறிக்கிறது, பகவானையே ஸ்தோத்திரம் பண்றது, பகவானுடைய நாமமாகவே இருக்கிறதுன்னு சொல்றார். குயில் கூவுற சத்தத்திலிருந்து, காற்றினுடைய சத்தத்திலிருந்து, மிருகங்களுடைய சத்தத்திலிருந்து, இடி முழக்கங்களிலிருந்து, ஒவ்வொரு எழுத்தங்கள் அக்ஷரங்களுடைய சப்தத்திலிருந்தும், ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்கியங்களும் அனைத்துமே பகவானையே ஸ்தோத்திரம் பண்றது, பகவானுடைய நாமமாகவே இருக்கிறது. அப்போ திதி வாரா நட்சத்திரா யோகா கரணா இது ஒவ்வொன்றும் பகவானுடைய நாமங்களே, அதனாலே விசேஷமான பலன். பகவானை ஸ்தோத்திரம் பண்ண பலன், பகவானை ஸ்மரணை பண்ண பலன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் சுப பலன் அசுப பலன் இருக்கே. யோகங்கள்ல எல்லா யோகங்களும் இல்லை, சுப யோகங்கள் இருக்கு. சில யோகங்கள் நம்ம சுபகாரியங்கள் பண்றதுக்கு சரியான யோகங்களாக அமைகிறது கிடையாது. ஆக என்ன திதி, என்ன வாரம், என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம்னு பார்த்து சுபகாரியங்களை பண்றமே. ஆனால் தாசர் இந்த ஒரு கிருதியிலே வேற மாதிரி பேசுறாரே. இந்தின தினவே சுப தினவு, இந்தின வாரா சுபவாரா, இந்தின தாரே சுபதாரே, இந்தின யோக சுபயோகா, இந்தின கரணா சுபகரணான்னு ஐந்துமே எல்லாமே சுபமாக இருக்குன்னு சொல்றார். இன்றைய தினமே சுப தினம், இன்றைய வாரம் அதுவே சுபவாரா, இன்றைய தாரே அதாவது இந்த நட்சத்திரம் சுப நட்சத்திரம், இந்த யோகம் அது சுப யோகம், இந்த கரணா அது சுபகரணா இது சுபகரணம். எப்படி சுபமாறது? அசுப பலனை கொடுக்கிறதாக இருந்தாலும் அது சுபமாக மாறுறதுன்னு தாசர் சொல்றார். எல்லாமே சுபம்தான், இது எப்படி சுபமாக மாறுறது? உதாரணத்திற்காக ஒரு கதையை சொல்லலாம். தர்மராஜா யுதிஷ்டரிடத்துல போய் எல்லாரும் கேட்டாளாம், உங்களுக்கு லோகத்திலே சத்துருக்கள் உண்டான்னு. இதே கேள்வியை துரியோதன இடத்துல வேற மாதிரி கேட்கிறார், லோகத்திலே உங்களுக்கு சிநேகிதர்கள் உண்டான்? துரியோதனன் கொடுத்த பதில், எனக்கு லோகத்திலே சிநேகிதர்களே கிடையாது, எல்லாருமே சத்துருக்களாகவே தன்மன்றா பாக்குற விதம். அதே தர்மராஜன் சொல்றான், எனக்கு லோகத்திலே சத்துருக்களே கிடையாது, எல்லோரும் ஒரு வகையிலே எனக்கு உபகாரம் பண்ணவர்கள், சிநேகிதர்களே. நாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்திலே அமைகிறது. ஆனால் கிரகங்கள் அதற்குள்ளான அதற்குண்டான பலனை கொடுத்தே தீருமே. நாம் பண்ண கர்மங்களுக்கு பாப புண்ணியங்களுக்கு தகுந்த பலனை கொடுத்தே தீருமே. அப்ப அந்த காலமும் அதற்கான பலன்களை தானே கொடுக்கும். ஆனால் தாசர் இங்க எல்லாமே சுபம்னு சொல்றாரு. எப்படி சுபமாகிறது? சாஸ்திரம் சொல்றது, நமதுக்கு எது சம்பத்து எது ஆபத்துன்னு, பகவத் ஸ்மரணையே சம்பத்து, பகவத் விஸ்மரணையே ஆபத்துன்னு. எப்போதும் பகவானை ஸ்மரண பண்ணிட்டே இருந்தால் அது சம்பத்தாக ஆகிறது, அந்த க்ஷணம் நமக்கு சுபமாகிறது, அந்த க்ஷணம் நமக்கு எல்லா வகையான நல்ல விஷயங்களையும் கொடுக்கிறது, நல்ல நேரமாக அமைகிறது. எந்த க்ஷணத்துல பகவத் ஸ்மரணை நமக்கு போகிறதோ, விஸ்மரணையே இருக்கிறதோ, அந்த விஸ்மரணை காலமே ஆபத்து, பகவத் ஸ்மரணை காலமே சம்பத்துன்னு சொல்றார். பகவானை ஸ்மரணை பண்ணிண்டே இருந்தால் அர்த்தா விஷன்னா சிதிலாச்ச பீதாகா கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் முக்த துக்கா சுகினோ பவந்து. நாராயண சப்த மாத்திரமே அனைத்து வகையான ரோகங்கள், மனோ வியாதி, தேக வியாதி, எல்லா வகையான வியாதிகளையும் கஷ்டங்களையும் ஆபத்துகளையும் பரிகாரம் பண்ணி நம்மை ரச்சனை பண்றது. அனன்யா சந்தையந்தோ மாம் யஜனா பரியுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். பகவான் கீதையில சொல்றான், அனன்யமாக என்னை சிந்தனை பண்ணக்கூடிய பகவத் பக்தர்களுடைய க்ஷேமத்தை பத்தி எனக்கு விசாரம்ங்கிறான் பகவான். அதனாலே பகவத் ஸ்மரணையே சம்பத்து, அந்த பகவத் ஸ்மரணை காலமே சுப காலம். அதனால் தாசர் சொல்றார், இந்தின தினவே சுப தினவு.
இந்தின வார சுபவாரா, இந்தின தாரே சுபதாரே, இந்தின யோக சுபயோகா, இந்திர கரணா சுபகரணா, எப்போதெல்லாம் சுபமாக ஆகிறதுனால் இந்து ஸ்ரீ புரந்தர விடலன கொண்டாடித தினவே சுபதினவு. அந்த புரந்தர விடலனை ஸ்மரணை பண்ண தினம், அந்த புரந்தர விடலை ஸ்மரணை பண்ண தினம் சுபதினம். புரந்தர விடலனை ஸ்மரணை பண்ண அந்த வாரா அது சுபவாரா. புரந்தர விடலனை ஸ்மரணை பண்ண அந்த நட்சத்திரம் அது சுப நட்சத்திரம். புரந்தர விடலனை ஸ்மரணை பண்ண அந்த யோகம் சுபயோகம். புரந்தர விடலனை ஸ்மரணை பண்ண அந்த கரணம் கொண்டாடிய கரணம் புரந்தர விடலனை அது கரணம் அது சுபகரணம். இந்து ஸ்ரீ புரந்தர விடலன கொண்டாடுவ தினவே சுப தினவு அப்படின்னு சொல்லி பகவஸ்மரணையே நமக்கு எல்லாம் சுபமாக ஆகிறது என்று சொல்லி புரந்தரதாசர் மிக அழகாக தன்னுடைய உபாபோகத்திலே அது ஒரு மங்களம் பண்ணக்கூடிய ஒரு கிருதியாக உகாபோகமாக அமைகிறது. இந்த ஒரு கிருதியின் மூலமாக நமக்கு எல்லாமே பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் நமக்கு சுப காலமாக, சுப நேரமாக, சுப தினமாக, சுப வாரமாக, சுப நட்சத்திரமாக, சுப யோகமாக, சுப கரணமாக அமைய பகவஸ்மரணையிலேயே இருந்து இருந்துட்டால் அது அமைஞ்சிடும் அப்படின்னு தாசர் அருமையாக காமிச்சிருக்கார். இந்த ஒரு பகவஸ்மரணையினோட புரந்தர விடலனாருடைய ஸ்மரணையினோட புரந்தரதாச குருவாந்தர்கத பாரதி ரமண முக்கிய பிராணாந்தர்கத புரந்தர விடலனுக்கு சமர்ப்பணம் பண்ணி கிருஷ்ணார்ப்பணம் சொல்லுங்கள். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.